حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل علاه ومن حبي له أخشى حياتي كلها لله إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد زكاة صدقة இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்பது அடுத்த கேள்வியாகும் ஜகாத் என்றால் வசதி படைத்தவர்கள் அல்லாஹ் இந்த உலகிலே யாருக்கு பொருளாதார வசதிகளை வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சொத்துக்களிலிருந்து வசதிகளிலிருந்து குறிப்பிட்ட மிகச்சிறிய ஒரு தொகையை ஏழைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் கொடுக்குமாறு கடமையாக்கி இருக்கின்றான். இவ்வாறு எமது சொத்துக்களிலிருந்து கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்ட அந்த பகுதியை ஜகாத் என்று சொல்லப்படும். சதகா என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் வசதியிலே கூடியவர்களாக இருந்தாலும் சரி குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி அவ்வப்போது கேட்டு வருகின்றவர்கள் தேவையுடையவர்கள் அல்லது ஜமாஅத்துடைய பைத்துல் மாலுக்காக சேகரிக்கப்படுகின்ற போது இப்படியான சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடம் நன்மை கருதி எமக்கு வசதி இருக்கின்றதோ இல்லையோ எம்மிடம் இருப்பதிலிருந்து நாம விரும்பிய ஒரு தொகையை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் செலவு செய்வோம் என்றால் கொடுப்போம் என்றால் இதற்கு சதகா என்று சொல்லப்படும். மிகச் சுருக்கமாக இரண்டிற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை சொல்வதென்றால் ஜகாத் கடமையானது கண்டிப்பாக அதனை கொடுத்தே ஆக வேண்டும். சதகா என்பது கடமை கிடையாது நாம விரும்பி கொடுப்பது உள தூய்மையோடு அதனை நாம் வழங்கினால் எந்த அளவு உள்ளத்திலே அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு அதற்கு எத்தனையோ மடங்கு அதிகரிக்கப்பட்டு அந்த கூலி எமக்கு கிடைக்கும். இதுதான் இரண்டிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அதே நேரத்தில் இஸ்லாம் என்பது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட அல் குர்ஆனிலும் அதற்கு விளக்கமாக அல்லாஹ் நபி அவர்களுக்கு வழங்கிய அஸ்ஸுன்னாவிலும் தான் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே கடமையான ஜகாத் என்பதை சொல்லுவதற்கு சதகா என்ற வார்த்தையும் குர்ஆன் ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று கடமை இல்லாத சதகா என்பதை சொல்வதற்கு ஜகாத் என்ற கடமையான ஒன்றை குறிப்பதற்கு சொல்லக்கூடிய அந்த பெயரும் சில நேரங்களில் சதகா என்ற நாமாக விரும்பி கொடுக்கக்கூடிய இந்த விடயத்திற்கு குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது சிறந்தது. எப்படியோ
ஜக்காத் கட்டாய கடமை, அதனை செய்யாவிட்டால் அல்லாஹ் நாடினால் மிக கடினமாக தண்டிப்பான். சதக்கா என்பது மறுமையிலே நாம் மேலதிக நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்காக நாம விரும்பி நம்மிடம் அதிகமாக இருக்கின்றதோ இல்லையோ எம்மால் முடிந்த ஒரு சிறு அளவாக இருந்தாலும் நாம செலவு செய்வது. அதனை செய்யாவிட்டால் குற்றம் கிடையாது. உள தூய்மையோடு செய்தால் அந்த தூய்மையின் அளவிற்கு ஏற்ப அதிக நன்மை கிடைக்கும். இருந்தாலும் இந்த சதக்கா என்பது கடமையானதல்ல, நாம் விரும்பினால் செய்யக்கூடியது. இதுதான் இரண்டிற்கும் இடையில் உள்ள வித்தியாசமாகும்.